இந்த காலத்துக்கு ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து மனசை சரி பண்ண அகத்தாய் பண்ணணும் எல்லாம் பண்ணணும்னு சொல்றோம். ஏன்னா மனசை வந்து மத்தவங்க எல்லாம் கட்டுப்படுத்து கட்டுப்படுத்துன்னு தான் சொல்றாங்க, ஆனா அருள் தந்தை தான் சொல்றாரு, மனசை வந்து நீ வந்து அடக்க நினைத்தால் அது அலையும், அதை அறிய நினைத்தால் அது அடங்கும். மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுமே தவிர அதை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத, அதை அடக்க முடியாது. அது அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். ஒருத்தன் நான் மனசை அடக்குறேன் இது என்ன பெரிய காரியம் போனானா, காட்டுல போய் உக்காந்தான். இங்க வீட்டுல உக்காந்தா எல்லாரும் வந்து போயிட்டு இருப்பாங்க, பெரிய தொந்தரவா இருக்கும். காட்டுக்கு போய் உக்காந்து நான் மனசை அடக்குறேன்ட்டு உட்காந்துருக்கான். ஒரு தனி மரத்தடியில போய் உட்காந்துட்டான் மனசை அடக்குறேன். அங்க போனா எதுக்காப்புல ஒரு பொண்ணு நடன பள்ளிக்கு போயிட்டு இருக்கு, ஒரு ஒத்தையடி பாதை. அங்க ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஏதோ ஒண்ணு இருக்கு, அதுல தினம் பயிற்சிக்காக தினம் 8 மணிக்கு காலையில 8 மணிக்கு அந்த அம்மா போயிட்டு இருக்கு நடன மாதம். இவன் பார்த்தான் வேதனா இவ்வளவு தூரம் வந்து இங்கேயே நமக்கு மனசு கட்டுப்படுத்த கஷ்டமா இருக்குது, இந்த பொண்ணு போகுது இந்த பக்கம் சொல்லி மறுநாள் ஒரு துணி எடுத்து கட்டிட்டான் கண்ணை, துணி எடுத்து கண்ணை கட்டிட்டான். இனிமே ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நான் மனசை கட்டுப்படுத்துறேன் அப்படின்னு உட்காந்தான். மறுநாள் காலையில 8 மணிக்கு அது காலில் கட்டி இருக்கிற சதங்க ஜல்லு ஜல்லுன்னு சத்தம் கேட்டுதான், காது வழியா உள்ள வந்தது. அப்புறம் காதையும் ஒரு துணியை போட்டு கட்டிவிட்டான், இனிமே ஒண்ணும் கவலை இல்லைன்னு. மறுநாள் காலையில 8 மணிக்கு அது தலையில வச்சிருக்கிற பூ வாசம் அடிச்சிருக்கு லேசா, ஏதாவது மூக்கம் தொந்தரவு பண்ணதுன்னா அதையும் கட்டிவிட்டான். கண்ணு இதுல இது என்ன பெரிய மனசு அடக்கிறது பெரிய கண்ணு காது மூக்கு கட்டியாச்சு, எல்லாத்தையும் கட்டிவிட்டு இனிமே ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு உட்காந்துட்டான். மறுநாள் காலையில 8 மணிக்கு சரியா 8 மணிக்கு அவன் மனசு நினைச்சுதான் இந்நேரம் அவன் போயிட்டு இருப்பா அப்படின்னு. அதை எந்த துணியால கட்டுறது, அதுக்குதான் ஆன்மீகம். மனசை வந்து அதை புரிந்து கொள்ளுங்கிறது அதான், மனசு இப்படி போட்டதுங்கிறத புரிஞ்சுக்கோ, அதை அடக்க நினைக்காதே அப்படின்னு அருட்தந்தை சொல்றது. அடக்க நினைத்தால் அது அலையும், அறிய நினைத்தால் அது அடங்கும்.